ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிரேப் ஜூஸ் நான் போட்டு காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இந்த கிரேப் ஜூஸ் நான் போட்டு காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரி குளிர்ச்சியான பழங்களை சாப்பிட்டா தான் நம்ம உடம்பில் இருக்கிற உஷ்ணம் எல்லாமே தணிஞ்சு உடம்பு நல்ல குளிர்ச்சியாகும். இந்த கோடை வெயிலுக்கு கண்டிப்பாக உடல் உஷ்ணத்தை தவிர்க்கணும்னா இந்த திராட்சை பழத்தை நம்ம கண்டிப்பாக ஜூஸ் போட்டு குடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கிரேப்ஸ் திராட்சை பழத்தை நல்லா நான் கழுவிட்டேன். நல்லா, அதாவது பழங்கள்லேயே வந்து அதிகமாக மருந்து தெளிக்கிற பழம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை பழம் தான். திராட்சை பழத்தில் அவ்வளவு மருந்துக்கள் வந்து அடிக்கிறாங்க. ஏன்னா அந்த பூவிலே வந்து நிறைய பூச்சிகள் பிடிக்கும். அந்த பூச்சிகளுக்காகவே பூச்சி மருந்து நிறையவே அடிக்கிறாங்க. எப்பொழுதுமே நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வர பழங்களையோ காய்கறிகளையோ கீரைகளையோ நல்லாவே ஒன்றுக்கு 4 தடவை நல்லா அலசிட்டு கழுவுனதுக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தண்ணியில் கல் உப்பு போட்டுக்கிறேன். நான் 1/2 கிலோ திராட்சை பழத்தை போட போகிறேன். அதனால 2 ஸ்பூனு கல் உப்பு போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். கல் உப்பு போட்டிங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் கரையாது. அதனால் கரைச்சி விடுறது ரொம்பவே நல்லது. ஸோ நான் நல்லா கரைச்சி விட்டுட்டேன். இப்போது கழுவி வச்சிருக்கிற திராட்சை பழத்தை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் 15 நிமிஷம் நல்லா இந்த உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சிடுவேன். இந்த திராட்சை பழத்தில் மருந்துகள் இருந்தாலும் இந்த உப்பு தண்ணி என்ன பண்ணுனா அந்த மருந்தை ஃபுல்லாகவே அழிச்சிடும். நமக்கு கடைசியாக ஃப்ரெஷ்ஷான திராட்சை பழம் கிடைக்கும். இப்போ இதை மறுபடியும் உப்பு தண்ணியிலேருந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறமும் இதை ஒரு 4-5 தடவை நல்லா கழுவணும். கழுவிட்டோம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு கிரேப்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த பழத்தில் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் பெரிய பெரிய பழமாக இருக்குது பாருங்கள், அந்த பழத்தை தனியாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த சின்ன சின்ன பழங்கள் எல்லாமே நான் வந்து மிக்ஸியில் போட்டு நான் ஜூஸ் போட்டுடுவேன். இதில் பெரிய பழமாக இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்து வச்சு அதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், தோலெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது உள்ளே இருக்கிற விதையை கூட நான் தனியாக எடுத்துட்டேன். கிரேப்ஸை ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த ஜூஸில் இங்கே இந்த தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த விதையெல்லாம் நான் எடுத்துட்டேன். இப்போது இந்த கிரேப்ஸை இந்த ஜூஸ் உள்ளே நான் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஜூஸ் குடிக்கும்பொழுது, பல்பியாக இருக்கும். வெறுமனே நம்ம இந்த பழங்களை ஜூஸ் போட்டு குடிக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பழத்தையுமே நான் இந்த ஜூஸில் போட்டுட்டேன். இப்போது நம்ம நார்மலாக குடிக்கிற ஜூஸுக்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஜூஸை அப்படியே குடிச்சிடுவோம். ஆனால் இப்போ இந்த ஜூஸை குடிக்கும்பொழுது அந்த பல்பி, அந்த நம்ம தோல் உரிச்சிட்டு போட்டோம் இல்லைங்களா, அந்த கிரேப்ஸ் மேலே மிதக்கிட்டு இருக்கும். அதை குடிக்கும்போது நம்ம அதை மென்று சாப்பிட்டுட்டு நம்ம ஜூஸ் குடிக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கோடை காலத்தில் உடல் சூட்டை தணிக்க இந்த மாதிரி திராட்சை பழத்தில் ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த திராட்சை பழ ஜூஸை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.